ஈழத் தமிழர்களின் இடர் மிகுந்த நெருக்கடிகள், உலக வல்லரசுகளின் கண் திறவாமை, நம்பியிருந்த தேசங்களின் புறக்கணிப்புகள், அரசியல் லாபத்திற்கான கபட நாடகங்கள், மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு கைவிடப்பட்ட ஈழத் தமிழருக்கு இன்றைய தமிழக முதல்வர் உடான தமிழகத்தின் குரல். வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு மாலையிலே தமிழகத்தின் குரல் என்ற இந்த நிகழ்ச்சியோடு சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இது வெறும் மகிழ்வுக்கான ஒரு நிகழ்வு என்று அல்லாமல் எங்களினுடைய உரிமைகள் பற்றியும் நாங்கள் அடைந்த காயங்களில் இருந்து ரணத்தில் இருந்து எங்களையும் எங்களுடைய இனத்தையும் மீள கரம் தூக்கி விடுவதற்கான பல வருட முனைப்புகளினுடைய ஒரு இறுதி சாதகமான ஒரு புள்ளி ஒன்று, ஒரு ஒளி ஒன்று தெரிகின்ற அந்த அந்தலையை பற்றி கொண்டு இந்த சுவீட்சத்துக்கான ஒரு முயற்சியினை செய்வதற்கான ஒரு சிந்தனையாகவே இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினமும் இந்த தமிழகத்தின் குரல் என்ற நிகழ்ச்சி கூடாக ஏராளமான நேயர்களினுடைய இன்னும் பிரமுகர்களினுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டிருந்தோம். உண்மையாகவே இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க மக்களினுடைய உணர்வு சார்ந்ததாக இன்றைய காலகட்டத்திலே 3 ஆண்டுகள் இறுதி யுத்தம் முடிந்து 3 ஆண்டுகளை அண்மித்த இந்த வேளையிலே நாங்கள் இன்னும் தான் ஒரு அமைதியான வாழ்வுக்கு எங்கள் மக்களை மீண்டும் கொண்டு சென்று வைக்க முடியாத துப்பாக்கியசாலிகளாகவே இருக்கின்றோம். உலக நாடுகளிடம் எத்தனையோ வாசல் படிகளை ஏறி கேட்டிருந்தோம். அனைவரும் கண்களை திறந்திருக்க படுகொலைகள் நிகழ்ந்தன. எங்களினுடைய இனம் முற்றாக துடைத்தளிக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ மக்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் யாரும் எமக்காக குரல் கொடுக்காமல் இறுதி யுத்தம் முடிகின்ற வரை பார்த்திருந்தார்கள். யுத்தம் முடிவடைந்த பின் இன்று வரை அந்த மக்கள் மீள்குடியேற்றம் நிகழ்த்தப்படாமல், தொழில்துறைகள் வழங்கப்படாமல், இன்னும் ஒரு ஒரு சாதாரண மனிதனுக்குரிய அடிப்படை உரிமைகள் வழங்கப்படாமல் ஏராளமான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். குழந்தைகளுக்குரிய கல்வி முதல் அவர்களுக்குரிய சுகாதார பிரச்சனைகள், பெண்களுக்குரிய பிரத்யேகமான பிரச்சனைகள், விளிம்பு நிலை மாந்தர்களுக்குரிய பிரச்சனைகள் என்று ஏராளமானவற்றுடன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வலிகளை நினைந்து கொண்டு, அந்த வலிகளை பார்த்துக்கொண்டு, அந்த வலிகளை கேள்வியிட்டுக் கொண்டு நாங்கள் இங்கே வாழ்விலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம் மனதிலே பொங்கலோடு. இந்த நிலையிலே நமக்கான ஒரு சாத்திய குரலாக தமிழகத்திலே இடம்பெற்ற மாற்றமும் புதிய தமிழக முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இலங்கை அரசாங்கத்தை போர்க்குற்றவாளிகளாக பிரகடனப்படுத்தல், இன்னும் பொருண்மைய தடையை இலங்கை அரசாங்கத்தின் மீது விதித்தல் போன்ற விளைவது கூடாக எங்களுக்கான ஒரு நீதியினை கண்டடைவதற்கான பல முனைப்புகளை செய்திருக்கின்றார். ஆனால் அந்த முனைப்புகளினுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா என்பது இந்திய அரசியலிலும் உலக அரசியலிலும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு ஒளிக்கீட்டினை நாங்கள் கெட்டியாக படித்துக் கொண்டு இந்த குரலுக்கான எங்களினுடைய பக்க பலத்தை நாங்கள் தமிழகத்தின் குரலோடு ஈழத்தமிழர்கள், குறிப்பாக புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் இருக்கின்றோம் என்னும் குரலை அதிகமாக உயர்த்தி, உலகின் மனசாட்சிகளை உயர்த்தி தட்டிவிட்டு எங்களுக்கான ஒரு 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 சுவீட்சமான வாழ்வை தேடுவதற்கான முனைப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தமிழகத்தின் குரல் நிகழ்ச்சிக்காக 2 பிரமுகர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களை முதலில் தீபம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். 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 இங்கே பிரித்தானிய தமிழர் பேரவையை சார்ந்த இருவர் வந்திருக்கிறார்கள். ஒருவர் டாக்டர் இந்து குமார், அடுத்தது பெரா பிரபா, பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கின்றார். இந்த இருவரும் அமைப்பு சார்ந்து அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும், இன்று அவர்களை அடையாளம் செய்வதற்காக அந்த அமைப்பு சார்ந்த விடயங்கள் குறிப்பிட்டிருந்தாலும், இன்று நாங்கள் அமைப்பியல் பற்றியும் அமைப்பியலினுடைய செயற்பாடுகளை பற்றியும் பேசுவதில்லை. ஒவ்வொரு குடிமகனும் தமிழ் மகன், தமிழ் மகள் என்ற அடிப்படையிலே இந்த தமிழகத்தின் குரலை நாங்கள் எங்களுடைய குரலோடு வலுப்படுத்திக் கொண்டு, அல்லது எங்களுடைய குரலை தமிழகத்தின் குரலுக்காக வலுப்படுத்திக் கொண்டு என்ன செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் நிறையவே பேசுவோம். இது நேயர்களுக்கான நிகழ்ச்சி. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய இந்த தமிழகம் தொடர்பான நன்றிய அறிதல்கள் போன்ற எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஒரு மணி நேரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கம் உங்களுக்கானவை, அத்துடன் தொடர்பு கொண்டு நீங்களும் இங்கே வந்திருக்கின்ற விருந்தினர்களுடனும் இந்த நிகழ்ச்சியுடனும் கலந்து கொள்ளலாம். சரி,
கலாபிரபா, நீங்கள் ஊடக பேச்சாளர் என்ற அடிப்படையில் இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இப்ப எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் நொந்து போயிருந்த நாங்கள் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் இன்னும் அந்த நோவில் இருந்து நாங்கள் மீள இல்லை. எங்களுக்கு ஒரு ஒரு மிக குறுகிய மிக குறைந்த ஒரு ஆக குறைந்த ஒரு ஆறுதல் கூட கிடைக்காத பொழுது இப்பொழுது தமிழகத்தில் இருந்து மாண்புமிகு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்குள்ளால் வந்த குரல் உண்மையாகவே தமிழ் ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் ஒரு ஆறுதல் அளிக்கின்றது. இன்னும் எங்களுக்கான பாதை இருக்கின்றது, முட்கள் அகற்றப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அமைப்பு சார்ந்தும் ஒரு தமிழ் மகன் என்ற அடிப்படையில்? முதலில் பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இந்த நிகழ்ச்சியில் எங்களை அனுமதித்ததற்காக தீவந்து தொலைக்காட்சிக்கு நன்றியை தெரிவிக்கும். அதே வேளை பிரித்தானிய தமிழர் பேரவை சார்பாக பேரவையின் கருத்து சார்பாக சொல்லும் பொழுது பிரித்தானிய தமிழர் பேரவை பொறுத்தளவில் ஏற்கனவே மிக தெளிவாக, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியவுடன், அதாவது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீது ஒரு பொருண்மையை தடை ஏற்படுத்த வேண்டும், அதே நேரம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை ஒரு போர்க்குற்ற அரசாங்கம் அறிவிக்க வேண்டும், இதற்கு இந்திய அரசாங்கம் ஐக்கிய நாடு சபை ஊடாக முழு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவுடன் முதன் முதலாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து குறிப்பாக ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக அந்த தீர்மானத்தை வரவேற்று அறிக்கை வெளியிட்டது பிரித்தானிய தமிழர் பேரவை. ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்னது போன்று நாங்கள் தோன்றிடந்த காலத்தில் எங்களுக்காக அந்த ஈழத்தமிழ் மக்களின் அவலத்தை நன்றாக இந்த தான் ஓய்வில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் புரிந்து கொண்டு பதவிக்கு வந்தவுடன் வர முன்னரும் வந்த பின்னரும் வர முன்னர் சொன்னதை வந்த பின்னர் செய்யும் ஒரு துணிச்சல் மிக்க ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கணும். தேர்தல் காலங்களில் வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகள் பெரும்பாலும் தேர்தலின் பின்னர் நிறைவேற்றப்படாத ஒரு விடயத்தை தான் நாங்கள் எல்லா அரசியலிலுமே பொதுவாக பார்க்கணும். நிச்சயமா இது உண்மையில் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விடயமாக இருந்ததுன்னா நம்ப முடியாத ஒரு விடயமாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீண்ட காலம் ஓய்வில் இருக்கும் பொழுது கூட ஏற்கனவே பதவியில் இருந்த திமுக அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு போராட்டங்களையும் செய்யவில்லை, செய்யாமல் ஓய்வில் இருக்கின்றார் என்று சொல்லி கட்சிக்குள்ளேயே கண்டனம் விடக்கூடிய அளவில் அவர் தன்னுடைய வீட்டிலிருந்து ஓய்வில் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது சொல்கின்றார்கள் ஓய்வில் இருக்கவில்லை, நிறைய சிந்தித்துக் கொண்டிருந்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த நேரத்தை அவர் பயன்படுத்தி அந்த நேரத்துக்குள் ஈழத்தமிழ் மக்கள் தொடர்பான அவலங்களையும் அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் நன்கு அறியக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் தேர்தல் காலத்திலே வந்து நிச்சயமாக இந்த விடயத்தை அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காகத்தான் சொல்லுகின்றார்கள் என்று பலர் ஐயப்பட்ட வேளையில் இவ்வளவு பிரச்சனை தமிழக மக்களை மையப்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அவற்றை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஈழத்தமிழ் மக்கள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த 60 மில்லியன் 6 கோடி மக்களுடைய பிரச்சனை தள்ளி வைத்துவிட்டு ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து வந்த உடன் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது என்பது வந்து மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அது மட்டுமன்றி அத்துடன் அவர் நின்று விடாமல் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் தமிழ் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நான் செய்வேன் என்று. என்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அதை செய்தார். ஆனால் அதை மீறி என்ன செய்ய முடியும் என்று பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆதரவை பெறுவது என்பது மிக முக்கியமான விடயம். அதற்கு அவர்கள் எங்களுடைய பிரச்சனை தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒரு புரிதல் வந்து முக்கியமாக தேவைப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை வந்து அருகில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக முழுமையான ஒரு தெளிவை பெற்றுட்டாத ஒரு சூழ்நிலையில் முழு இந்தியாவுக்கும் அது தெரியும் பொழுதுதான் நாடாளுமன்றத்தில் முழுமையான ஆதரவை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலை காணப்படும் பொழுது அவர் அந்த முயற்சியையும் செய்ய போன்றும் அதை தொடர்ந்து அவர் முன்னெடுக்கின்ற இந்த விளையங்களும் ஏனைய மாநிலங்களுக்கும் மிக இலகுவாக போய் சேர்ந்து ஏனைய மாநிலங்களினுடைய ஒரு துணையையும் ஒரு சப்போர்ட்டையும் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா இந்திய அரசியலை பொறுத்தவரையில்? இந்தியாவை பொறுத்தளவில் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தான் அந்த கட்சி இருக்கின்றது. தனியே தமிழகத்துக்குள் இல்லாமல் இந்தியாவை மையப்படுத்தி அந்த கட்சி உருவாக்கம் பெற்றிருக்கின்றது, மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள், ஏற்கனவே தமிழகத்தை ஆண்டவர்கள், ஏற்கனவே பல கட்சிகளுடன் வந்து நீண்ட உறவை கொண்டிருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் கூறும் கருத்து நாங்களோ அல்லது வேறு யாரோ சென்று கூறுவதை விட அவர்கள் கூறும் கருத்து வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். இப்பொழுது பார்க்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கின்றார்கள், திமுகவுக்கு 18 பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்திலே சமல் ராஜபக்சே வரும்பொழுது காட்டிய எதிர்ப்பு வந்து ஒரு பாரிய ஒரு ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே வந்து ஒரு வித்தியாசம் அதுக்கு இந்த சேனல் 4 உடைய
இந்த ஆவணப்படமும் இந்தியாவினுடைய பல முக்கியமான ஊடகங்களுக்கு கூட வெளிப்படுத்தின இந்த விடயமும் கூட ஒரு வகையான காரணம். நிச்சயமா இப்ப இப்பொழுது புலம்பெயர்ந்த மக்கள் குறிப்பா பிரதானிய தமிழர் பேரவை வந்து ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள், அதாவது நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மையத்திலே கொண்டிருக்கக்கூடிய மத்தியிலே கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவை பெறுவதற்குரிய முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இங்கே தமிழ்நாட்டிலே தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செய்யும் செயற்பாடுகள் மிக முக்கியமாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் அவர் சாதகமாக செயற்படுவதும் அவர் வந்து இந்த ஈழத்தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தன்னுடைய கையில் எடுத்திருப்பதும் வந்து மிக ஒரு முக்கியமான விடயம். அவர்கள் கூறுவது நிச்சயமாக ஏனைய மாநிலத்துக்கு இந்த மாநிலத்தவர்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட அவருக்கு செவியம் எடுக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இந்துகுமார், இப்ப நீங்கள் ஒரு வைத்தியராகவும் இருக்கிறீர்கள், அதே நேரத்தில் இந்த பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய உறுப்பினராகவும் இருக்கிறீங்களே, இந்த இரண்டுமே மக்களுடன் நேரடியாக தொடர்பட்டது, மக்களுக்கான ஒரு விடயம்தான் நீங்கள் செய்கின்ற இரண்டு பணிகள். மக்கள் இந்திய அரசியலில் ஏற்பட்ட இந்த மாற்றங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கின்றது, அவர்கள் இந்த தமிழக முதல்வரிடமிருந்து அவர்கள் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்பு எப்படியா இருக்கின்றது, நீங்கள் இப்படியான உரையாளர்களை நிகழ்த்துகின்ற பொழுது எப்படி அவதானிக்கிறீங்க நீங்கள்? எல்லாருமே இதை ரொம்ப மிகவும் வரவேற்கிறார்கள். அதாவது நாங்கள் கேஷுவலாக பேஷண்ட்ஸ் நோயாளிகள் வரும்போது கூட அவர்கள் அந்த எலெக்ஷனுக்கு பிறகு வரும்போது கூட எங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து கூட பேஷண்ட் இருக்கிறார்கள், அங்கே இருந்து இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களோட கேஷுவலாக பேசும்போது கூட அவர் அதாவது அம்மையார் கட்டாயம் ஏதாவது நினைச்சால் அது சாதிக்கக்கூடிய ஒரு போக்கு அவரிடம் இருக்க வேண்டது, அதை எல்லாருமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் உண்டை நினைச்சா சாதிக்க வேண்டும் என்றதில் ஒரு நாளுமே அதை மறக்கிற இல்லை. அதை இதுதான் செய்ய வேண்டும் என்று நினைச்ச ஒரு உறுதியான தீர்மானம் எடுத்து விட்டான், அதை தீர்மானித்து அதை நிறைவேற்றினா பிறகுதான் நோய் விடுப்பான் மாதிரி தான் எல்லாரும் சொல்ற விஷயம். அது தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அது அவோட பழையினாக்களும் சரி, எல்லாருமே அதை சொல்றார்கள். அந்த நம்பிக்கை எல்லாரும் எங்கள் மக்களுக்கும் இருக்குது நிறைய. அதாவது இப்ப நாங்கள் அந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு இவ்வளவு காலமாக ஒரு 2 வருஷமாக எதுவுமே நடக்காது, இது இப்படியே போக போதுன்ற ஒரு தோல்வி மனப்பாளையில இருந்த காலத்துல நிறைய பேர் கடமைகள் வேலைகள் நடந்தபடியால அந்த யுஎன் ரிப்போர்ட் வந்தது வழியில, அப்போது எங்களோட மக்களுக்கு ஒரு சாடியான ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஓகே, இதுக்கு பிறகாது பேங்கி மூணு செய்வார், இது கட்டாயம் ஒரு பெரிய ஒரு இதை தரப்போகிறதுன்னு சொல்லி, மாற்றத்தை தரப்போகுதுன்னு சொல்லி அது இன்னும் இருக்கிறது, அப்படியே இருக்கிறது. அதுக்கு அந்த அதுக்குரிய அந்த தீர்மா யுஎன் ரிப்போர்ட்டுக்கான இன்னும் அடுத்த கட்டம் நடக்க போறதுன்றது எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. பேங்கி மூணு அதை பார்த்து விட்டாரா இல்லையான்னு கூட இன்னும் தெரியவில்லை எங்களுக்கு. ஆனா அதற்கு பிறகு இந்த தீர்மானம் வரைக்கும் வரும்போது மிக மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள்.